வணக்கம், கிருஷ்ணராஜ் ஹியர் அகெயின். ஸோ நம்ம வீடியோஸில் தொடர்ச்சியாக அறிவியல் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தான் இந்த விஷயம். தலைப்பை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். மொபைல் ஃபோன்ஸை, லேப்டாப்ஸை ஃபியூ செகண்ட்ஸில் சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயம் இனிமே சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன, ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி போன வருஷம் 2017 பிப்ரவரியில் நடந்திருக்கு. அதாவது ட்ரையாங்குலின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன, அதனுடைய பயன்பாடுகள் எந்தெந்த துறையிலெலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதுவும் ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி டாபிக் தான். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்ன நம்பவே முடியாத விஷயங்களை சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். பட் உண்மை தான், இது ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படிங்கும்போது இன்னைக்கு சாத்தியப்படவே இம்பாசிபிளாக இருக்காத ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நிறைய உதாரணம் இருக்குது. இப்போது எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நம்ம நினச்ச மாத்திரத்தில் பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். பட் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தப்புறமா, மொபைல் ஃபோன்ஸ் வந்தப்புறமா நமக்கு வந்து அது ஒரு ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமா போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. ஸோ லேப்டாப்ஸ், மொபைல் சார்ஜ்க்கு மட்டும்தானா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். ட்ரையாங்குலின் அப்படிங்கிற இந்த காம்போனண்ட்டை 2017 பிப்ரவரியில் ஐபிஎம் கம்பெனி, நமக்கு தெரியும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின், ஐபிஎம் கம்பெனி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமும் ஐபிஎம்மில் இருக்கக்கூடிய ஒரு டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுன்னு சொல்கிறத விட ஒரு ஒரு மாலிக்யூலில், ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் எலக்ட்ரான்ஸ்னுடைய அன்பேர்டு ஃபினாமினானை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் வேர்ட்ஸால் நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். எலக்ட்ரான்ஸுங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரான்ஸுங்கிறது பேர்டு அன்பேர்டுன்னு ரெண்டு வகையாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் படிச்சிருக்கோம். ஸோ அப்படி அன்பேர்டு எலக்ட்ரான்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்கும்போது இவங்களுக்கு ட்ரையாங்குலின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த ட்ரையாங்குலின் அப்படிங்கிற இந்த மாலிக்யூலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துருப்போம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பென்சின் ரிங் அப்படின்னு ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒன்று பார்த்துருப்போம். இந்த பென்சின் ரிங், ஒரு 6 பென்சின் ரிங்ஸை ஒன்று கீழே ஒன்றா, 3, 2, 1 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த ட்ரையாங்குலின் காம்போனெண்ட். ஸோ இதனுடைய வேலை என்ன, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், ஆன்லைன் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டெக்னிக்ஸ் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் ஆன்லைனில் ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த என்கிரிப்ஷனை டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம டெக்னாலஜி. ஸோ இந்த ட்ரையாங்குலின் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பேஸ்டு விஷயமாக தான் இங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் நெட்வொர்க்கிங், ஆன்லைன் செக்யூரிட்டி அப்படிங்கிறத தாண்டி ட்ரக் மேனேஜ்மெண்ட், ட்ரக் டிசைனிங், ட்ரக் ரிசர்ச் அப்படிங்கிற ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் காம்போனண்ட்ஸ், ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ ஆட்டம், ஃப்ரீ மாலிக்யூல்ஸை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ட்ரையாங்குலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எலக்ட்ரானுடைய ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ எங்கே பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரினோ திட்டத்தை பற்றி பேசும்போது அங்கே வந்து நியூட்ரினோனா என்ன, அப்போ ஃபெர்மியான்ஸ்னா என்னன்னு பேசும்போது, ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பின் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் ஆட்டமில் சுற்றும்போது ஏற்படுற விஷயம், ஒரு ரிவால்வ் ஆகிற வந்து ஒரு ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்பின்ல ஹாஃப் டைம் இருக்கிற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஃபெர்மியான் அப்படின்லாம் பேசணும். அதே கான்செப்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய ஒரு சப்டிவிஷன் இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸ்லேயும் இந்த ட்ரையாங்கிளினுடைய யூசஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரக்குக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க, மெடிசன் ஃபார்முலேஷனில் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்சனலைஸ்டு ட்ரக் டிசைனிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எடுத்த உடனே ஒரு ஹியூமன்ஸ் மேலே ட்ரையல் பண்ண முடியாது, அதில் எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அனிமல் ட்ரையல்ஸ்லேயும் சில ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில ரிலேபிலிட்டி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அனிமலுக்கு ஒர்க் ஆகுற ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்சனலைஸ்டு ட்ரக் டிசைனிங் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஃபினாமினனை யூஸ் பண்ணி ஆட்டம்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் தனித்தனியாக பிரிக்கும்போது அதனுடைய மருத்துவ தன்மையை நம்ம ரொம்ப ஈஸியாக உணர முடியுது, உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட் முன்வைக்கிறாங்க. மூணாவது மிகப்பெரிய யூசேஜ் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன,
கம்ப்யூட்டிங்னா என்ன, நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஒரு கன்வென்ஷனல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஜீரோஸ் அண்ட் ஒன்னா பைனரி அப்படிங்கிறது என்னது, டேட்டாவை வந்து ஜீரோவும் ஒன்னாகவும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பைனரி கம்ப்யூட்டிங்னு சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இப்போ வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் எல்லாத்துலையும் யூஸில் இருக்கிறது இந்த பைனரி கம்ப்யூட்டிங் தான். இந்த ட்ரையாங்குலர் சப்ஸ்டன்ஸ் வந்த அப்புறமா பைனரி கம்ப்யூட்டிங்கிறதை தாண்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 1960s இன்றைக்கி வரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கான சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச், நிறைய மெட்டாஃபிசிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் எங்கேருந்து வந்தது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அப்போ நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்னென்னு தெரியும், என்டாங்கிள்மெண்ட், டெலிபோர்டேஷன், இதை பற்றிலாம் நம்ம வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பொருளை இங்கே மறைய வச்சு வேற ஒரு இடத்துல வர வைக்கிறது, இது ஒன்றும் வித்தை கிடையாது, மேஜிக் கிடையாது. நம்ம சொல்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை இப்போ வந்து எனர்ஜியை ஃபோட்டான்ஸை மறைய வச்சு ஸ்பேஸில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை ஒரு பார்ட்டிக்கலாக இல்லாமல் ஒரு மெட்டீரியலை மறைய வச்சு இன்னொரு இடத்துல அதை அப்பியர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணாமல் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரொபகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ டேட்டா ஸ்டோரேஜுங்கிறதும் ஒரு அளவே இல்லாமல் இன்ஃபைனட் டேட்டா ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு உங்கள் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு ஒரு ட்ரையாங்குலின் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வீடியோ தான், எப்போவுமே நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் தான். இந்த வீடியோ அப்புறம் ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறத ஹை ஸ்கூல் காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் இல்லாத ஒரு புது விஷயத்த நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தோன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையை. ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்ச் எடுத்து பண்ணும்போது, இந்த ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் சொல்லலை, பட் ட்ரையாங்குலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். இப்போ இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போடுறதுக்கு இது ஒரு துருப்பு சீத்தா, அதை ட்ரம்ப் கார்டாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சிமிலர் வீடியோஸ் என்னென்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.